போக்குவரத்து கழகங்களில் பணியை முறையாக செய்யாமல் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வந்த பாலச்சந்திரன் என்பவரின் பணி நீக்கத்துக்கு ஒப்புதல் தர தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இதை எதிர்த்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடத்துனரின் பணி நீக்கத்துக்கு ஒப்புதல் கோரிய கடிதத்தை மீண்டும் விசாரிக்குமாறு தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையருக்கு உத்தரவிட்டார். மேலும் போக்குவரத்து கழகங்களில் தவறிழைக்கும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அலுவலர்கள் ஊழல் உள்ளிட்ட சில காரணங்களுக்காக நடவடிக்கை எடுப்பதில்லை என குறிப்பிட்டார். இதுபோன்ற விஷயங்களில் அலுவலர்கள் உரிய முறையில் பணிகளை செய்யாததால் அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதி, தங்களது பணிகளை முறையாக மேற்கொள்ளாமல் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து துறை செயலாளருக்கு உத்தரவிட்டார்.